வணக்கம், வெல்கம் டு யூடியூப் இந்தியா டிவி. இது வள்ளி செட்டிநாடு கிச்சன். இன்னைக்கு ஜாமுன் பால் ஷர்பத் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதோட கலரும் அப்பியரன்ஸுமே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணி அதை குடிக்க தூண்டும். வாங்க, தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இதில் உள்ள நாவல் பழத்தின் நன்மைகள்: சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும், வாய் மற்றும் வயிற்று புண்களை குணமாக்கும், புற்றுநோய் மற்றும் கட்டிகள் வராமல் தடுக்கும், வயிற்றுப்போக்கு மற்றும் வீக்கத்தை குணமாக்கும். இதில் சேர்க்கும் சப்ஜா விதையின் மருத்துவ குணங்கள்: பசியை கட்டுக்குள் வைத்து எடையை குறைக்கும், ஒமேகா 3 கொழுப்பு நிறைந்தது, பாஸ்பரஸ், அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு சத்துக்கள் நிறைந்தது. இதில் சேர்க்கும் பாதாம் பிசினின் மருத்துவ குணங்கள்: எலும்புகளுக்கு வலுவையும் உடலுக்கு உறுதியையும் தருகிறது, தோல் வறட்சியை போக்கி வெடிப்புகளை குணமாக்குகிறது. ஜாமுன் பால் ஷர்பத் செய்ய தேவையான பொருட்கள்: 150 ml சில்டு ரோஸ் மில்க், 2 tablespoons சோக்டு சப்ஜா சீட், 2 tablespoons பாதாம் பிசின் சோக்டு, கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸு, ஜாமுன் கான்சன்ட்ரேட் இல்லைன்னா பல்ப். முதல்ல 2 tablespoons ஊற வச்ச சப்ஜா சீடை சேர்த்துக்கலாம். சோக்டு பாதாம் பிசின் 2 tablespoons, இதோட 30 ml ஜாமுன் கான்சன்ட்ரேட்டை சேர்த்துக்கலாம். அடுத்தது சில்டு ரோஸ் மில்க் இருக்குல்ல, அதையும் சேர்த்துடலாம். கடைசியாக கொஞ்சம் ஐஸ் கியூப்ஸ் போட்டுட்டு சில்லுன்னு சிப் பண்ணலாம். ஜாமுன் பால் ஷர்பத் ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான இந்த ஜாமுன் பால் ஷர்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் யூடியூப் இந்தியா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.